எல்லாம் அந்த இறைவனுடைய பெருந்திருமையினால 381வது வார சொற்பொழிவாய் வளமான வாழ்வு வழிபாட்டு சின்னங்கள் சிவாலயத்தின் இடபாந்திக மூர்த்தி ரிஷபாந்திக மூர்த்தி என்ன இந்த மூர்த்தி பேர் அந்திகம் அப்படின்னா அருகிலே இருக்கிற தீண்டிக் கொண்டிருக்கிற பக்கத்தில் இருக்கிற அதுதான் அந்திகம்னு சொல்றாங்க. கடமை மூர்த்தின்னா சிவம், சிவமாக கருதி வழிபடத்தக்க மூர்த்தம். ரிஷபம் ரிஷபம் நந்தி இது இரண்டிற்கும் ஒன்று போல் தோன்றினார். ஆகமம் வேறுபாட்டை ஆகமம் வந்து அந்த கருத்து வந்து ஆகமமும் சிற்பமும் ரிஷபத்தையும் நந்தியும் வேற வேற மாதிரி சொல்லும். ஒரு உதாரணம் சொல்லும், நந்திங்கிறது எப்பொழுதுமே வேற யாரையுமே பார்க்காது, கோமீசர் மாதிரி இருக்கும், சிவபெருமானை மட்டுமே பார்க்கும், வேற எந்த பிரிவையும் பார்க்கும். அதே மாதிரி நந்தியை சிற்பத்தில் எப்படி காட்டுவோம் அப்படின்னா, நந்தியை படுத்திருக்கா மாதிரி தான் காட்டுவோம், நந்தி வந்து ஒரு ஓய்வாக இருக்க மாதிரி தான் காட்டுவார், சிவனை பார்த்தா மாதிரி தான் அபிமுகமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் நந்தின்னு. ரிஷபம் அப்படிங்கிறது என்னன்னா எப்பொழுதுமே நின்று தான் உட்கார்ந்துருக்கார். இப்போ அதிகார நந்தின்னு ஒரு நந்தி இருக்கு, அவர் காலை முன்னோக்கி வச்சு புறப்படுற மாதிரி இருக்கார். மக்கள் அந்த ஆகமத்தில் வந்து நந்தி மேலே சாமி இருக்கணும்னா படுத்திருந்த நந்தி மாதிரியே வச்சு அது மேலேயே என்ன வைக்கலாம், சாமியை வைக்கலாம். ஆனால் இயக்கத்தை காண்பிக்க முடியாது, என்னது இயக்கம் நந்திங்கிறது இயங்காம எதுவுமே இயங்காம ரெஸ்டில் இருக்காரு. சிவனை உண்டியும் தியானம் பண்ணுறாரு, வேற எந்த விஷயமுமே அவர் கிடையாது. கண்காணிப்பது இயக்ககம், மேலேருந்து எல்லாத்தையும் ஒரு கேமரா மூலமாக பார்த்துட்டே இருக்காரு என்னென்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கணும்னா அவர் அர்த்தப்படியாக எடுப்பார், இந்த மாதிரி விஷயம். ஆனால் ரிஷபம்ங்கிறது இயங்கக்கூடிய பண்புடையது, படுத்துக்கிற மாட்டுக்கும் நடந்து போகிற மாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, அதனால் ரெண்டுமே காலை தான். நந்திங்கிறது ஆனந்தமயமானது, ரிஷபங்கிறது அருள்மயமானது. ஆனந்தம் வேற அருள் வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனந்தம்ங்கிறது அனுபவம், உள்ளே போயிட்டு வாங்க. அருள்ங்கிறது அந்த அனுபவத்தை பெற்றுத்தருகிற சாதனம். என்னது வயத்தை பசிக்கிறது, அந்த பசியை நிவர்த்தி பண்ணினா அது ஆனந்தம். ஆனால் அந்த பசியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு 10 ரூபா செலவு பண்ணி கடையில் போய் 2 இட்லியை வாங்கி சாப்பிட்டு அந்த உள்ளே போகிற வரைக்கும் அது என்னது செயல், அது அந்த ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கின்ற செயல். அதுதானே மூமெண்ட், அசைவு. வயிற்றுக்குள்ளே இருக்கிற பசி நம்மகிட்டே தான் இருக்குது, நம்ம எங்கே போனாலும் அது பின்னாடியே வந்துடும், அப்படிதானே நம்ம கூடவே இருக்கு. ஆனால் இட்லி வேறு எங்கே வேணாலும் கிடைக்கும், இங்கே இருக்கும் இங்கே இல்லாமல் இருக்கும், வேறு உணவு கிடைக்கலாம், வேறு மாறாக இருக்கலாம். அப்போ அந்த விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு. அப்போது நந்திங்கிறது இருந்த இடத்திலேயே இருக்கிற நம்மளுடைய வயது மாதிரி, ரிஷபங்கிறது ஆங்காங்கே நாம் அந்த வயிற்றை நிறைத்து கொள்ளுகிற உணவு மாதிரி. இது ஒரு இடத்துல இருக்கும், ஏகப்பட்ட இடத்துல இருக்கும், அந்த உணவு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் வயது ஒன்றுதான், நமக்கு ஆதியில் என்ன வயது இருக்கோ அதுதான். நீங்கள் மாமிசம் சாப்பிட்றவா இருக்கா, சாதாரணமாக சாப்பிட்றவா இருக்கா, பட்னி கிடக்கிறவா இருக்கா சுவாமிக்காக, அந்த மாதிரி யார் வேணாலும் நம்ம அதனுடைய வயது போல நந்தி, உணவு போல விஷம். இந்த வயரும் உணவும் வேறு அப்படின்னா ரெண்டுத்துக்குமே விமர்சனமே இருக்காது, ரெண்டுத்துக்கும் ஒன்றே ஒன்று இல்லாமல் அறிமுகம் இல்லை. வயலுன்னா என்னன்னா உணவு செரிக்கிறது, இப்படிதானே. உணவுன்னா என்னன்னா வயிற்றுக்குள்ளே போகிறது,
கடையில் மாட்டியிருக்கிற எல்லாத்துக்கும் உணவும் நம்ம பேர் வைக்கலை. உளுத்தம் பருப்பு, கல்லமாவு, இதுக்கெல்லாம் உணவும் பேர் வைக்கலை. இட்லிக்கு தான் உணவும் பேர் வச்சுக்கலாம். எது உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு யோக்கியதாம்சம் இருக்கோ அதுக்கு பேர் தான் உணவும் பேர். பாக்கியெல்லாம் கச்சா பொருளாக இருக்குது, அரிசி அப்படியே சாப்பிட முடியாது மனுஷன், அப்படி தானே? அப்போ உணவு உண்ணுதற்கு யோக்கியதாம்சம் உடையது. அப்போ ரிஷபமும் நந்தியும் பார்த்தீங்கன்னா, ரிஷபங்கிறது உள் உணர்வை உணர்த்துகிற விஷயம், நந்திங்கிறது ரிஷபங்கிறது புற உணர்வை உணர்த்துகிற விஷயம். ரிஷபங்கிறது இயக்க விசை, நந்திங்கிறது இருத்தல் விசை. இப்போ நந்திங்கிறது இந்த பில்டிங் மாதிரி இருக்கு, இந்த பில்டிங்ல இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சுவரானது மேலே இருக்கக்கூடிய தளத்தை தாங்கி நிற்கிறது. இது கொஞ்சம் இருந்ததுன்னா கீழே விழுந்துடும் எல்லாம். அப்போ இது மேலே தூக்கி பிடிக்கிறது, ஆனால் அதனுடைய எந்த விதமான மூமெண்ட்டுமே இல்லை அதில். அந்த மூமெண்ட் இல்லாததுனால அது இயங்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது. பில்லர் போட்டு போகிறா மெட்ரோவில், அந்த பில்லர் ஒன்று ஒன்றும் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது போகிற வேகத்துக்கு, அப்போ அந்த பில்லர் என்ன பண்ணுது, தந்துதலாகிற செயலை செய்கிறது. ஆனால் அந்த செயல் புறத்தே காணும்படியாக இல்லை, அப்படி தானே? ஆனால் அது மேலே போகிறதே ட்ரெயின், அது ரிஷபம். அது எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு 10 நிமிஷத்தில் போயிடும், அதனுடைய புற இயக்கம். அது காலை வெளியில் போகாதீங்கிறான், ஜாக்கிரதையாக இறங்கிங்கிறான், உள்ளே நின்னம்னா இறங்கிக்கிறான். அப்போ ரன்னிங்கில் இருக்காது புற இயக்கம், அக இயக்கம். அந்த அக இயக்கத்தை சூட்டுவதற்கு நந்தி என்று சிற்பம் பேசுகிறது. புற இயக்கத்தை சூட்டுகிற பொழுது ரிஷபம் என்று, இது ஒன்றோடு ஒன்று விருத்தம், ஒன்றோடு ஒன்று தொடர்பு, ஒன்றோடு ஒன்று ஒன்று இல்லாமல் ஒன்று அமையாது. அப்படிதானே? விதையை வந்து கடலை பருப்பு விதை, நம்ம வந்து கடலை இருக்கோல்லையோ வேர்கள்ல, அதை வந்து ஒரு 4 மூட்டை வாங்கி பயிர் எடுத்துன்னு போயிடலாம். அது வந்து அப்படியே அடங்கி அது உள்ளே இருக்கும். ஆனால் அதே கடலை செடி விதைச்சிட்டு போல இருக்குமா, அது ஒரு ஏரியாவில் பாதிக்கும். 4 மூட்டை கடலை வாங்கினா 40 ஏக்கர் நடலாம், அவ்வளோ தூரம் என்னது அதோட அளவு. அது பல வருஷத்தை உண்டு பண்ணோம், எல்லாமே ஒடுக்கமாக இருக்கும், அதுலேருந்து எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அது விலங்கு தோற்றம், இது ஒடுங்கு தோற்றம். அதில் ஒடுக்கிறதுக்கும் ரிஷபத்துக்கும் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா, இந்த நந்தியை வாலை அடக்கின்னு உட்காந்துருக்க மாதிரி காலை மடக்கி பின்னாடி விட்டு அடக்கியிருப்பா காலை. இந்த வாலுக்குள்ளே வாழை ஆட்டாது. அதனால தான் வழக்கத்தில் நம்ம ஊர் பக்கமாக சொல்லுவோம், வாழாட்டுறாங்கிட்ட ஒட்ட நெருக்கிடுவாங்க. எதுக்குடா வாலாட்டுறது அப்படின்னா, வாலு எவ்வளோ பெரிய வால் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் காப்பியங்கள்லாம் கூட பார்க்குறோம். தேவையில்லாமல் வாலில் நெருப்பு வச்சு இந்த பேர் என்ன ராவணன் இடத்தையே காலி பண்ணி விட்டுருச்சது. எங்கே பார்த்தாலும் பற்ற விட்டுப்பிட்டான். ஒரு தூதுவண்ண முறையாக அமைச்சிருக்க வேண்டாமோ, அவன் வாலில் போய் நீ நெருப்பு வச்சுன்னா அவன் எங்கெங்கே பத்துமோ அங்கெல்லாம் அமைச்சிட்டு விட்டான். வால் ஆட்டாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், வாலினால சில பேர் கஷ்டம், அதனால் வாலாக இல்லாமல் இருக்கும். அதனால் அதே நீங்கள் வந்து நாய் வாழை நிகழ்த்த முடியாதுப்பான், அது வளைவாக போட்டுருவோம் பயிரவருக்கு. அது மாதிரி ரிஷபம் வாழை தொந்தரா மாதிரி போட்டிருக்கும், அது நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரிஷபம் அது நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு காலை சமஸ்தானத்தில் போட மாட்டான், எப்போதுமே இயங்கு விதியில் போடுவான். காலில் என்னாகணும், மூவாகிற மாதிரி. அப்போ தானே சுவாமி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியும். நிறைய வெள்ளேறு ஒன்றுடையானை அப்படின்னு சொன்னால் ரிஷபம். அதை காமிக்கிறதுக்காகவே சிவபூஜையில் 3வது ஆவரணத்தில் சிவபெருமானை விட்டு நீங்காது 8 பேர் உண்டு. நந்தி மகாகாலர், நந்தினேய நமஹா, மகாகாலாய நமஹா, பிருங்கினேய நமஹா, ரிஷபாய நமஹா, ஸ்கந்தாய நமஹா, தேவியே நமஹா, சண்டேஸ்வராய நமஹா. அப்போ நந்தினேய நமஹான்னு ஒரு பேர் வருதா, ரிஷபாய நமஹான்னு ஒரு பேர் வருதா? அப்போ இவா எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்போ நந்தின்னா தனியாக சொல்லியிருக்கணுமோ இல்லையோ, ரிஷபம்னா தனியாக சொல்லிருக்கணுமோ இல்லையோ. அதனால் அகம் புறம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ, அதனால் ரிஷபாந்திக மூர்த்தி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இவ்வளோ கடை சொல்லியிருக்கோம், இன்னும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இல்லை. நீங்கள் சாதாரணமாக பேசினாலே புரியாது, அது இந்த சாப்டர் சுத்தமாக புரியாது. அவ்வளோதான், நந்தி ஒரே மாதிரியே இருக்கும், ஷோ மாதிரியே இருக்கும், இதான் அது, ஆனால் அது இல்லை அப்படின்னா அப்புறம் கேட்குறவாளுக்கு முடியும். அதனால் அது ரிஷபம் புறத்தோர் ஹைட்ரோஸ் டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், தண்ணி வந்து டேங்கில் அப்படியே இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் அது இயங்கிக்கிட்டே இருக்கும், 4 பக்கமும் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இயக்கம் யார், நந்தி. ரிஷபம் அப்படி கிடையாது, ஓடுற ஆறு மாதிரி. ஒரு சத்து மணிக்கு போன தண்ணி இப்போ ஓடாது, முன் வைத்த காலை நாங்கள் பின் வைப்பதில்லைன்னு சொன்னான். எல்லோரும் நினச்சிட்டு இப்போ முன்னாடி வைக்கிறது ஏதோ ஆரம்பம், நமக்கு எதுவுமே ஒன்றும் இல்லை.
என்ன விஷயம்னா, புத்தர் சொல்றார் அது அந்த புத்த சமய தத்துவம் என்னன்னா, தியானத்துல ஒரு தடவை அந்த தண்ணியில கால வைக்கிறான் ஆத்து தண்ணியில, ரெண்டாவது வைக்கிறதுக்குள்ள தண்ணி போயிடுது. புரியுதா உங்களுக்கு? ஆனா தண்ணி இல்லைன்னு, தண்ணி இருக்கணும், தண்ணி இருக்கணும், அதே தண்ணி இல்லைங்கிறான். தண்ணி போயிடுதுன்னா போயிட்டே இருக்குங்கிறான். தண்ணி இல்லாம இருக்குன்னா போன தண்ணி எப்படா இருக்குன்னா இருந்துட்டே இருக்குங்கிறான். எப்படி பாரு, ஓடுற ஆறு மாதிரி. அந்த மாதிரி கொஞ்சம் நுட்பமான விஷயமா பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு உதாரணம். அதனால ரிஷபம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புற இயக்கத்தை குறிக்கிறது, ஓடுற தண்ணி மாதிரி. அம்பாள் வந்து மானஸ் சரோவரில் தோன்றினான்னு சொல்கிறான். சரோவர் வந்து தண்ணி தேங்கி சேரா இருக்கிற இடம். சரஹா சரஸ் குட்டை, பங்கஹா சேர் நிறைந்தது, தண்ணி இல்லாதது, அப்படியே மேலே தெளிவாக இருக்கும் அந்த குட்டையில் தோன்றினாங்கிறான். அதே எங்கே எங்கேருந்து வர்றா, அடித்து ஒட்டச்சின்னு மேலேருந்து ஒட்டச்சின்னு வருவா, சர்வத்தையும் எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டு போயிடுவாள். மேலேருந்து கீழே வரேங்கிறான், வரத்துக்கே பயமா இருக்குங்கிறான். பரமேஸ்வரன் உண்டினா அவளை என்ன பண்ணலாம், தலையில தாங்கலாம், பாக்கி எல்லாத்தையும் ஒழிச்சிரு, அவ்வளோ ஃபோர்ஸ். குட்டையிலேருந்து மின்சாரம் எடுக்கலன்னு யாரும் சொல்லலை, அருவியிலேருந்து மின்சாரம் எடுக்கும். தண்ணியை திறந்து விட்டா வெளில போகும்போது அது ஆற்றலாக மாறும், இயக்க ஆற்றல். அந்த மாதிரி இவள் செல்லுபவள் இருப்பவள். அதனால் நந்திக்கும் ரிஷபத்துக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த விஷா அந்திக மூர்த்தின்னு இந்த மூர்த்திக்கு பேர், இந்த சிவனுக்கு பேர் என்ன, விஷா அந்திக மூர்த்தி. சிவன் தான் இப்போ சிவனுக்கே அடையாளம் யார் வச்சு கொடுக்குறா, அவன் பக்கத்தில் இவன் இருக்கான்னு கொடுக்குறான். அவ்வளோதான் பேர். இல்லை பேரில் என்ன இருக்குன்னா, காலை அருகில் நிற்பவர். அப்படிதானே முதல் உரிமையாக இருக்கு அந்த காலைக்கு தான். அது மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்குறோம், இந்த சிற்பசாஸ்திரம் வந்து சுவாமியை கொடுத்தது தானே, அதனால் அவ்வளோ நுட்பமாக இருக்கும். என்னன்னு கேட்டால் மானசாரம்னு சொல்லுவாள். மானம்னா அளவு. நட்ராஜா எவ்வளோ பெருசு இருக்கு, ஆனால் முயலகன் போடும்போது ரொம்ப சின்னதாக தான் போடுவான். அந்த அளவு இந்த அளவு நட்ராஜா போட்டா இந்த அளவுக்கு முயலகன் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அவர் உள்ளங்காலை பரட்டி வச்சார்னா அதுலேருந்து ரெண்டு மடங்கு கூட இருக்கக்கூடாது. அந்த கால் வந்து குறுக்க நெடுக்கெடு பாட்டிருக்க மாட்டார், திருப்பி காலில் பாட்டிருப்பாரு. நீங்கள் நான் நட்ராஜாவை பார்த்தீங்களா தெரியும், அந்த கால் மாதிரி இரண்டு கால், அந்த காலினுடைய அகலம் மாதிரி ரெண்டு. அந்த ஒரு அகலத்தை தலையாகவும் இன்னொரு கால், அந்த காலை ரெண்டாக பிரித்து நடுப்புற ஒரு கால் இருக்கும், அந்த காலினுடைய அகலத்தை ரெண்டாக பிரிப்பா, ரெண்டாக பிரித்து ஒரு பக்கம் தலையும் ஒரு பக்கம் காலும் வரும். நீங்கள் எங்கே இருக்கீங்க நடராஜா, இது பார்த்தா தெரியுமா? ஆ இங்கே சிலையில் ஆ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த காலளவு தான் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி மானத்தினால அதுக்குண்டான முக்கியத்துவத்தை காட்டுவான். இப்போ அதே சிவகாம சுந்தரி அப்படின்னு சொன்னால் மாரளவுக்கு, சிவகாம சுந்தரிக்கு தோழி அப்படின்னா காலளவுக்கும் முழங்கால் அளவுக்கும். பாலாம்பிகா சமயத்த காலசுமார மூர்த்தின்னு சொல்லுவாள். பாலாம்பிகைக்கு அந்த முழங்கால் அளவில் ரெண்டு ஸ்டேடி இருப்பான், அவள் முழங்கால் அளவுக்கு தான் போடும். அப்போ தான் அந்த அளவுகளினாலே சில விஷயங்களை என்ன பண்ணுவாள், பிரிப்பா. இப்போ அளவு எந்த சாமிக்கு பொருள்களாக இருக்கிறதோ, குறைவாக இருக்கிறதோ, அந்த சாமி குறைவான ஆற்றலுடையது. அளவு அதிகமாக இருக்கிற சாமி எது, மிகுதியான ஆற்றலை உடையது அப்படின்னு சிற்பி நம்ம கிட்ட சொல்றான். புரியுதா உங்களுக்கு? நடராஜா தான் ஆற்றல் உடையவர், முயலகன் அவன் காலடியில் கிடக்கிறான். அப்படிதானே கோருமூர்த்தி ஆற்றல் உடையவர், பன்னெண்டே காலடி உயரத்தில் இருந்துட்டு ஒரு முழம் தான் இருப்பான் இந்த மருத்துவாசுரன். அப்படி ஊதிடுவார் அவ்வளோ, அவ்வளோ காப்பிட்டோம், அவ்வளோ பெருசு. அப்போ அந்த அளவு பார்க்கும்போது அந்த ஆற்றலில் குறுகி நிற்கிறோம். பேராற்றல், சிறு ஆற்றல், சில விஷயங்களுக்கு பேராற்றல் வேணும், சில விஷயங்களுக்கு சின்ன ஆற்றல் வேணும். அப்படி தானே இப்போ வந்து மின்சாரத்தை வந்து பகிர்மான நிலையங்களுக்கு வரும்போது 5000 வோல்டேஜ், 4000 வோல்டேஜ் வரும். நம்ம செல்லில் வரும்போது 2 வோல்டேஜ், 3 வோல்டேஜ் வரும், டிசியாக மாற்றி நம்ம கைக்கு வரும். அதில் அவ்வளோதான் எடுத்துக்க முடியும். இப்படி தானே இது குறுக குறுக சிறப்பு, அது அதிகமாக அதிகமாக சிறப்பு பகிர்மானம் கொடுக்கும்போது. அந்த மாதிரி ஒரு பேர் ஆற்றல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த ரிஷபாந்திக மூர்த்தியில் என்ன சொல்கிறான் தபதி, இந்த சாமி இருக்கிற தோல் இருக்குல்ல
அந்த தோல் இந்த கை இப்படி வச்சிருப்பாரு, இப்போ நான் எப்படி கையை வச்சிருக்கணும் அது மாதிரி அந்த தோல் அவர் முதுகளவுக்கு வரும், அந்த காலை அவ்வளவு பெருசாக வரும், அந்த முதுகிலே இப்படி இப்படி கையை வச்சிருப்பார், இந்த கையை அது மேலே வச்சிருப்பார், இந்த எது மேலே திமிழ் மேலே வச்சிருப்பார், அந்த காலை மாட்டோட திமிழ் மேலே இருக்கும், காலை மாட அவருக்கு நேர் பின்னாடி இருக்கும், முதல்ல பார்த்தா காலை தான் தெரியும், அப்போ தான் சிவனை தெரியும், முதல்ல காலை மாட்ட தான் தெரியும், ஏன்னா அது குறுக்கிலும் நெடுக்கிலும் உயரமாக இருக்கும், உயரும்போது சுவாமியோடைய உயரம் அவர் மார்பளவுக்கு அவர் கையை அது மேலே வைக்கணும், அதளவுக்கு உயரம் வைக்கணும், அதோட அகலம் பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த பக்கம் வால் இந்த பக்கம் தலை அப்படி வரும்போது அதுதான் முதல்ல தெரிகிற மாதிரி இருக்கு. பருப்பொருள் நோக்கம்னு பேர், பருப்பொருள் நோக்கம்னா என்னன்னா நுண்பொருள் நோக்கம் வேறு பருப்பொருள் நோக்கம் வேறு, மூணாம் பேரை எங்கே இருக்கு அப்படின்னு அந்த கிளை தெரியுதுவார், என்னது கிளை தெரியுவார், அதுக்கு மேலே தெரியுதுவார், மூணாம் பிறகு கிழக்கு சம்மந்தம் இருக்கானே, என்ன விஷயம்னா முதல்ல பெரிய பொருள் தெரியும், அதுலேருந்து ஒரு சின்ன பொருள், அதுலேருந்து அடுத்த பொருளை காட்டும், அந்த மாதிரி உலகத்தில் இப்போ நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டால் நான் திருக்கடையூர் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம ஊரில் உள்ளவாளுக்கு திருக்கடையூர் தெரியும், நான் சிங்கப்பூரில் இருக்கேன்னு வச்சுக்கோ உதாரணம், இல்லை நான் அமெரிக்காவில் இருக்கேன், திடீர் நீங்கள் எங்கே இருக்கேன், நான் இந்தியாவில் இருக்கேன், அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இந்தியாவில் எங்கே தமிழ்நாடு சார், ஓஹோ தமிழ்நாடு சரி சரி, அப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டால் நான் அப்புறம் அதுக்கு ஒரு புராணம் வாசிக்கணும், இப்போ அவனுக்கு தெரிஞ்ச பெரிய பொருளை தான் நான் சொல்லுவேன், ஃபாரின் போயிட்டேன்னா இந்தியான்னு தான் சொல்லுவேன், இந்தியாவுக்குள்ளே இருந்தேன்னா தமிழ்நாடுன்னு சொல்லுவேன், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் மாவட்டத்தை சொல்லி பேர் சொல்லுவோம், அந்த ஊருக்காரனா அப்படின்னு சொல்லுவோம், அப்படி தானே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லும் போது, அந்த மாதிரி ரிஷபங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவையில் என்ன பண்ணியிருக்கோம் போட்டிருக்கோம், அந்த கையில் போட்டிருக்கோம், அப்போ அந்திகம் அப்படின்னா அது பக்கத்தில் நிற்கிறவர், அங்கே சக்தி இல்லை, சில பேர் சக்தி இருக்கணும்னு ஒரு கருத்து இருக்குது, சில பேர் சக்தி இல்லாமலும் போடலாம், அது அது வேறு நோக்கம் இது வேறு நோக்கம் அப்படின்னு சொல்கிறான், அதில் வந்து சக்தி வேற இல்லை, யார் ஒன்றும் இருப்பார், சாமி ஒன்றும் இருப்பார், எது இருக்கா அவ்வளோதான், இதெல்லாம் போட்டு சொல்வார், இப்போ ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றாய், ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவான் அந்த ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே, ரெண்டே பேருக்கு தான் அபிராமியை தெரியுமா, அவ ஒன்றா தான் இருக்கா சும்மா இவ்வளோதெல்லாம் அவ, இதெல்லாம் அவளோட வேஷம், இது எல்லாமே அவ தான், அவ இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு பூர்ணமாக அனுபவித்து அறிஞ்சு தெரிஞ்சின்றவா ரெண்டே பேர் தான், ஆளிலையில் துயின்ற பெம்மானு ஏன் சொன்னாருன்னா உலகம் அழிஞ்சா அவன் ஒடுங்கி அந்த ஆளிலையில தன்னோட தன்னை தானே அனுபவிச்சுக்கக்கூடிய அந்த கால் விரல வாய்க்குள்ள வச்சிருவான், கரார விந்தேன உகார விந்தம் உகார விந்தேன வினிவேச விந்தம், ரொம்ப அழகா இருக்கும் அந்த தியானம், அந்த வாய்க்குள்ள வச்சுப்பான், தனக்கு தானே ஆனந்த வழியாய் அப்படியே பிரமாதமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பிரளயம் எல்லாமே முடிஞ்சு எதுவுமே இல்லை, எம் ஐயன் அப்படின்னு நான் நம்பாலும் எல்லாமே முடிஞ்ச மயானத்தில் இருப்பேன், எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டா இனிமே எதுவும் இல்லை, அந்த முடிகிற இடத்துல இவர் இருப்பார், உலகமே அழிஞ்ச இடத்துல அவர், அப்படி அழிவிற்கு பின்னும் தான் காணுகிற பொருளாக அழியாதவளாக உமையம்மை ஒன்றாக இருக்கு, எவ்வளோ அழகு பாருங்க, ஆளிலையிற்கு இந்த பெம்மானும் எம் ஐயனுமே தான், அழிவே இல்லாதவன் அறிஞ்சிக்கக்கூடிய அழிவில்லாத பொருளாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும்பொருள் என் உமையம்மை அப்படிதானே ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ரிஷபம் எதனோட அடையாளமாக சொல்லப்படுறது, எதனுடைய விஷயமாக சொல்லப்படுறது அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்களோ, அதாவது மனுஷன் வந்து இறந்த பிறகு என்ன செய்வான், சாகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், துன்பமே இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும் ஆனால் எந்த துன்பமும் என்ன வந்துடக்கூடாது, எல்லா சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், அதில் ஒவ்வொன்றும் வரும்போது ஒவ்வொன்றும் தோற்று போவான் ஒவ்வொன்றும் ஜெயிப்பான், அந்த மாதிரி அவன் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஆய்வில் பாவ புண்ணிய ஆய்வு ஒருத்தர் பண்ணியிருக்கான், இந்த பாவம் இருக்கா இல்லையா, புண்ணியம் இருக்கா இல்லையா, எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டேன்னா, மூணு நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட இடியாப்பம் எனக்கு மறந்துது, நாலு நாள் கழிச்சு என்ன சாப்பிட்டேன், மூணு நாளைக்கு முன்னாடி விடிய காலம்புறேன், நாலு மணிக்கு எந்த கடையில் நின்னேன்னு கேட்டேன், யாருக்கும் என்ன தெரியாது, தெரியாது ஏன்னா ஞாபகம் வராது அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக,
அப்போ வந்து நான் பிறந்ததுலேருந்து கருவுற்ற நாள் முதலாய் கைலாச உதவி போகிறது வரைக்கும் என்னுடைய கர்மாவெல்லாம் கணக்கு பண்ணணும். அது எது பாவம் எது புண்ணியம், அன்னன்னைக்கு யாரை திட்டினேன், அம்மாவை திட்டினேன், அப்பாவை குட்டினேன், பிள்ளையே வைனேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் பாவம். வந்து மயானத்தில் ஹரிச்சந்திரான்னு ஒரு சாமி இருக்கும், அந்த சாமி கிட்ட போன மாதிரி வச்சுட்டு தமிழில் ஒரு பிரார்த்தனை பண்ணுவான். அதில் மாதாவை வைதேனோ அதிக விலை கேட்டேனோ, குறைந்த விலை கேட்கணும். அதில் வரும் குறைஞ்ச வியாபாரிகிட்ட போய் 10 ரூபா கொடுக்குற பொருளை 5 ரூபாய்க்கு தெரியாதுன்னு கேட்கணும். அப்படி கேட்கறது பாவங்கிறான். குறைந்த விலை கேட்டேனோ, இன்னும் எந்த பாவமாக இருந்தாலும் என்ன மன்னிச்சிருப்பா. காசியில் பிண்டை வைக்கும் போது அம்மாவை வந்து வயிற்றில் இருக்கும்போது சுமக்கிறான், அப்போ காலால் உதைக்கிறான். அப்படி உதைக்கிறது அவளுக்கு துன்பத்தை தருகிறது. அவள் பிரசவிக்கும் போது அவள் துன்பப்படுறான். அந்த துன்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்னை சுமந்த தாய்க்கு நான் இந்த பிண்டத்தை வைக்கிறேங்கிறான். பாவம் தானே அது. அடுத்த வார துன்பப்படுத்துறது எவ்வளோ பெரிய பாவம் பாருங்க. தாயாருக்கு இடிப்பொழியை கொடுத்துறேன், அந்த இடிப்பொழியை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த பிண்டத்தை வைக்கிறேங்கிறான். ஆத்மசாஸ்திரத்தில் கயா சாஸ்திரத்தில் வரும் இது. நம்ம ஏதோ அவன் கொடுக்குறான், நம்மளும் உண்டி வைக்கிறோம், அவ்வளோதான். அதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். அப்போ எல்லா பாவங்களும் அதிகமாக மிகுந்து கற்றையாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த உடல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னதான் சொன்னாலும் ஒரு அரை மணி நேரத்தில் சாம்பல் கொடுத்துருவாங்க. எல்லாமே காணா போயிடுது, எங்கே போச்சுன்னு தெரியல, காத்தோட காத்தா போயிடுது. அப்படி காத்தாவோட காத்தா போகும்போது பாவமும் போச்சு புண்ணியமும் போச்சு. என்னது பாவம் போச்சு புண்ணியம் போச்சு? அப்போ போன பிறவியில் பண்ணது இந்த பிறவியில் ஒரு நாள் எப்படி வரும்? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் பூர்வஜன்ம பாவம்னா பூர்வஜன்ம பாவம் இருக்கா இல்லையாண்ணா? எதுவும் இல்லாததுக்கு அதை சொல்லிடு. வேண்டியது நடக்கலை, எந்த ஒரு விஷயமும் நமக்கு சரியாக நம்ம நினச்ச மாதிரி கை கூடலை அப்படின்னா, எல்லாம் நான் பண்ண கர்மா, என் தலைவிதி அப்படின்லாம் அவங்க சொல்கிறாள் வரையும். அதை ஒருத்தர் ஆய்வு கூட்டியிருக்கார் அப்படி தானே. அப்படி தலைவிதின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கோ. நான் வந்து என் குழந்தைய ஓங்கி அடிக்கிறேன் இப்படி வச்சுக்கோ. இப்படி அடிக்கும்போது இந்த அடி அந்த குழந்தைக்கு வலிக்கிறது இல்லையோ, அந்த குழந்தைக்கு வலிக்கும் இல்லையோ, அப்படி அந்த வலி இருக்க இல்லையோ, அந்த வலி என்னுடைய ஆன்மாவில் பதிவாகும். என்னது? என் குழந்தைய தூக்கி கொஞ்சறேன், அவன் என்ன மகிழ்ச்சி அடைந்தானோ அந்த மகிழ்ச்சி என் ஆன்மாவில் பதிவாகும். ரிவர்ஸ் ஆகும், கரண்ட் ரிவர்ஸ் ஆகும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். உடனே வேற எங்கேயோ போயிடாது, கம்ப்யூட்டரில் முன்னாடி மானிட்டர்லேருந்து அந்த பிண்டை வெளியில் கொடுப்பான். சில நேரங்களில் இந்த டிபி போனோம்னா இந்த பிண்டை அது மேலே ஏற்றி அதை கம்ப்யூட்டர் ஏற்றுவோம். புரியுதா இல்லை? அங்கேருந்து இங்கே வரதுக்கும் பிரிண்டர்லேருந்து கம்ப்யூட்டர் வரதுக்கும் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்டர் வரதுக்கும் வித்தியாசம் சொல்லி ரிவர்ஸில் போவோம். உங்களுடைய பாவம் புண்ணியம்லாம் ஒரு நூல் கூட மாறாது, எல்லாம் பதிவாயிருக்கும். இப்போ நான் அடித்தது எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அவன் பட்ட துன்பம் என் ஆத்மாவில் புரியும். டெலிட் ஆப்ஷன் அதில் கிடையாது. அது ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோன். டக்குன்னு எதையாவது முயற்சி பண்ணி எல்லா பாவத்தையும் அழிச்சிடலாம், யோசிக்க முடியும். நான் ஒன்று தவறாக சொல்ல புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நான் பேசுகிறதுல எந்த உள்ளுணர்வும் இல்லை எனக்கு. பிரசாந்திக மூர்த்தி அப்படின்னா யாருன்னு நான் சொல்லணும், அவ்வளோதான். அது அதுதான் என்னுடைய முயற்சி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் பண்ணுற அடுத்த வாழ் கொடுக்குற அதுதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும், பிறர்க்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னா. நாம் ஒன்றும் அதை போய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைக்க வேண்டாம், தானாகவே இல்லை வந்துடும். ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி அதுலேருந்து இல்லை கொடுத்தா இதில் வந்துடும், ஆன்மாவில் பதிஞ்சிடும். இப்படி பண்ணின பாவம் சேர்ந்து ஒரு தொகுப்பாயிடும். அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லுவார். சிலாத்தல முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரா, தட்டாக இருக்குல்ல அதை பிடிச்சி அது வாழல ஒரு நூலை கட்டி அதில் ஒரு கல்லை கட்டி அது பறக்க முடியாத அங்கேயும் இங்கேயும் ஆடுறத பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு கதை புரிய வைக்கிறது.
அடுத்த பிறவியில் அவர் போகும்போது இது என்ன அது அப்படின்னு, நீ சின்ன வயசில் பண்ண போவோம் அப்படின்னு இந்த கல்லெல்லாம் உடைக்க முடியும். அது ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துதான். இன்னும் ஏன் சின்ன வயசில் இவ்வளவு கல் தானே கட்டின தட்டானுடைய வாழ்ல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஞான திருஷ்டியில் பார்த்து நீ இவ்வளோ பெரிய கல்லை வச்சிருக்கிய அதர்மமாக இருக்கே அப்படின்னு யமனை கூப்பிட்டு கேட்டான். அதர்மெல்லாம் இல்லை, அதுக்கு அது அந்த வீட்டு இருந்தது. எதுக்கு எந்த வீட்டு? தட்டானுக்கு ஒரு மலையை தூக்குற மாதிரி இருந்தது. அப்போ அதே நீங்க உனக்கு மலை அளவுக்கு தூக்க முடியும். அப்போ எவ்வளோ பெரிய தர்மராஜாவாக இருப்பான் பாருங்க, தர்மம் பண்ணுறவன். யமனை பற்றி ஒரு யமனுக்கு தர்மமாக இருக்கிறவங்கிறத இந்து தான் சொல்கிறான். எல்லாரும் யமனை பார்த்தா பயப்படுவோம். ஆனால் ஒரு இந்து என்ன சொல்கிறான், யமன் தர்மவான், சாகடிக்க மாட்டான், சாகர வரைக்கும் காப்பாற்றணும் இல்லையோ. இத்தனை வயசில் அவனை கொண்டு போகணும்னு முன்னாடி வர மாட்டான், பின்னாடி வர மாட்டான். மிகப்பெரிய தர்மம் அது. அப்படி தானே? இப்போ இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்னு சொன்னால், இந்த பாவ புண்ணிய கணக்குங்கிறது என்ன இருக்கும், நமக்குள்ளேயே ஆன்மாவில் ஆணவ மலத்தோட தொடர்புடையதா, நித்திய சம்பத்து உடையதா, மோட்சம் வரைக்கும் இருக்குங்கிறான். மோட்சம் வரைக்கும், அப்புறம் மோட்சத்துக்கு அர்த்தம் இல்லாது, அப்புறம் பாவ புண்ணியம் கடைசி வரைக்கும் இருக்கும்னா அப்போ என்ன வராது, மோட்சம் வராது. அது ஆணவ மலத்து கூட சம்மந்தப்படுது. எது? இந்த பாவ புண்ணியம். ஆணவ மலம் எது கூட சம்மந்தப்படுது? நான் சகஜன்ய தோஷம். நெல் பிறக்கும் போதே அதோட முமியும் என்ன வந்துடும், வாழைப்பழம் உருவாகும் போதே தோலோடு உருவாயும், தேங்காய் உருவாகும் போதே மட்டையோடு உருவாகும். மட்டை வேற தேங்காய் வேற இல்லை, என்ன சொல்கிறேன், உருவாகும் போதே வந்துடும் சகஜன்ய தோஷம். அந்த சகஜன்ய தோஷமாக உருவான பாவ புண்ணியம் இருக்கோ இல்லையோ, அது என்ன ஆகும் அப்படின்னா, மனிதனாக இருந்து பண்ணின பாவம் பசுரூபம் எடுத்து அவாவா பண்ண பாவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வக்தி வடிவத்தை எடுத்துட்டு ஆன்மா பின்னாடியே போகும். என்னது? ஆன்மா பின்னாடியே போகும். அதுதான் பசுரூபம். அதுக்கு தான் சிவபெருமான் பசுபத்தின்னு பேர். சிவபெருமானுக்கு பசு, பசுன்னா விலங்கு. நம்ம பண்ண பாவம் மனித வடிவம் எடுக்காது. மனித வடிவம் எடுத்தால் அது துன்புற முடியாது, புரியுது? அறிவினால தப்பிச்சிடும். அதனால் அந்த ரகசியம் உண்டி யாருக்குமே தெரியாது. எந்த ரகசியம்? அதனால் அறிவு ஒன்று இல்லை. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரில, நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரில, ஆனால் உன்னை கூட என்னுடைய இதையும் டெலீட் பண்ணாது. அதுக்கு ஒரு தியானம் சொல்கிற பாருங்க, சர்வகர்த்தா சர்வஜம் சர்வகர்த்தாரம் சர்வானுக்ராஹகம் பரம் அநாதி பாசரகிதம் நிஷ்கலஞ்சாதிகாரினம். இதான் இறந்த பிறகு. நான் இப்போது கொஞ்சம் கஷ்டமான சாப்டர், அதனால் நீங்கள் என்னை கோச்சிக்க கூடாது, கேட்டு தான் ஆகும், வேறு வழியே அந்த மாதிரி. சர்வஜம் அனைத்தையும் அறிந்தது மனது. உங்கள் கூட உள்ளே வரும்போது உங்களோட ரெக்கார்டு எல்லாமே மனது தான் ரெடி பண்ணிக்கிட்டு, உங்களை பற்றின எல்லா பயிலும் அதில் இருக்குது. சர்வைக்கும் மனசுக்கு தெரியாத எந்த தர்மத்தையோ அதர்மத்தையோ நீங்கள் பண்ண முடியாது. நெஞ்சார பொய்தன்மை சொல்ல வேண்டாம். மனத்தின் கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகு உல அப்படின்னா, அதுக்கு அடுத்தது அவங்க மாதிரி எவருமே சொல்ல முடியாது. ஈரப்பிர சர்வஜம் அப்படின்னா எல்லாம் மனசுக்கு தெரியும். அப்படிதானே, சின்ன வயசில் நீங்கள் தெரியாதனமாக ஒரு பூச்சை பிடிச்சி வாயில் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உங்களுக்கே தெரியலனாலும் அது எதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். சர்வஜம் ஆன்மாவில் மனசு, சர்வஜம் எல்லாத்தையும் தெரியும். சர்வகர்த்தா, நீங்கள் இந்த உடலை இயக்கணும்னா இந்த உடல் எடுத்துட்ட நாள்லேருந்து மனதோட அனுமதி இல்லாமல் இந்த உடல் இயக்க, மனதோட அனுமதி இல்லாமல் இந்த உடல் இயங்காது. நீங்கள் ஏந்திருக்கணும், ஏன்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 நிமிஷம் தூங்குவோம், அப்போ உங்கள் மனதுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஏந்திருக்கிற எந்த காரியமும் எதில் பதிவாகும், அது அந்த என்ட்ரி மிஷின் வச்சுருக்கேன், கரெக்டாக நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு ப்ராக்ரஸ் வச்சுருக்கேன். சர்வகர்த்தாரம் சர்வைக்கும் சர்வகர்த்தாரம் சர்வா அப்படின்னா அனைத்தையும் பதிவு பண்ணுறது, ஒன்று விடாமல் பதிவு பண்ணுறது. இப்போ நம்ம அந்த நிலப்படிக்கு நேராக போனால் தான் இங்கே கேமராவில் பதிவாகும், இப்படி ஓரமாக இருந்தால் என்னென்னு தெரியாது. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை பிடிக்கும். இது அப்படிலாம் கிடையாது, நீ எங்கே போனாலும் ஆல் டைம் ரெக்கார்டு. இது இதுலேருந்து நீ தப்பிக்கவே முடியாது. சர்வ அணு அப்படின்னா அணுக்கு அழிவு கிடையாது, அணுவுக்கு அழிவு கிடையாது. இந்த பஞ்சபூதங்களே பிரிஞ்சு போய் திருப்பி சேரும், திருப்பி பிரியும், திருப்பி சேரும்.
கூடும் பிரியுமே தவிர என்ன இருக்காது. அணு கிராககம் அப்படின்னா சென்று பற்றக்கூடிய, கிராகம்னா புள்ளி இழுக்கும். ஆன்மா வந்து எரிஞ்சு போச்சுன்னா, உடலை எரிஞ்சுட்டா இந்த மனசு என்ன பண்ணிடும், அதில் இருக்கக்கூடியது அப்படியே காந்தம் எப்படி இரும்பு இழுக்கிற மாதிரி இந்த பாவ புண்ணிய அத்தனையும் என்ன பண்ணிக்கும், கிராக அப்படின்னு சொல்றாங்க. கிராகம்னா இழுத்துக்கும், அப்படியே இழுத்து ஒரு தொகுப்பான வடிவத்தை உருவாக்கிக்கும் தன்னைத்தானே. இந்த உடல் உருவாகிறதுக்கு பின்னாடி இந்த உடல் அழிஞ்ச பிறகு தன்னைத்தானே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரும். ஒன்னொன்றுக்கும் ஒரு ஷேப் இருக்கு. இப்போ மேகம் வந்து தண்ணியை கொட்டுறது அப்படின்னா அங்கேயே நீங்க வரைக்கும் அது எதுவாக வரும், ஒரு சாரல் மாதிரி, ஒரு வர்ஷா மாதிரி, ஒரே ஒரு கோடு மாதிரி வரும். அது பூமியில் விழுந்தவன செதறும், அப்படியே நீர் துளியாக மாறும். அது அதிகமாக சேர சேர அது குட்டையாகவோ குளமாகவோ வரும். தன்னைத்தானே ஒரு ஷேப்பை உருவாக்கிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு ஷேப்பை உருவாக்கி கிராகம் பரணம் அப்படின்னா ரகசியமாக இருக்கும். இந்த ரகசியம் தெரிஞ்சவன் யமன் சிவன், ஏன் ரகசியம் தெரிஞ்சவன் யமன் சிவன் தான், வேற யாருக்கும் இந்த ரகசியம் தெரியாது. யார் யார் கேட்டாலும் டெலிட் பண்ணிடுவான், யார் கேட்டாலும் அதை எழுதி கூடாது. நீ ஒன்றும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்களை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லை நான் உங்களை விட்டா சாமி தெரிஞ்சுக்கலாம், சாமியை விட்டா யமன் தெரிஞ்சுக்கலாம். சாமி அனாவசியமாக நம்ம கிட்ட வரதே இல்லை, அவர் மாடி அவர் மாட்டி இருப்பார். அதிகாரிகள் தான் அவா வேலை இருக்கும். அதனால் இதை யாரும் டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை, அதுவே தன்னைத்தானே அழியிற ஆப்ஷனும் இல்லை. சிலது தானாக கெட்டு போயிடுங்கள, அது மாதிரி கெட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த பாவ புண்ணியம் கிடையாது. அனுகிராகம் பரம் ரகசியம்னு அர்த்தம், அனாதி அப்படின்ட்டான். எங்கெங்கு வருது அப்படின்னு தெரியலேன்ட்டான். ஆன்மா அனாதி, பாவ புண்ணியமா அனாதி, நீங்கள் எங்கே வந்தாலும் அங்கே பிடிச்சிக்கோங்க. அனாதி அந்த பண்பு இருக்கு, பாசரகிதம். கொஞ்சம் கூட அது ரெக்கார்டில் கொலாப்ஸ் இருக்கார். பாசரகிதம்னா என்ன அர்த்தம், இந்த ரெக்கார்டை மாற்றி பண்ணுறது, கொஞ்சம் மாற்றி எழுதுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே நடக்காது. எங்கே நடக்காது, எதையுமே மாற்றாது, அப்படியே உதவி பண்ணிடும். பாசரகிதம் நிஷ்கலம், அது உறுப்புகளற்றது. இந்த மனம் எல்லா உறுப்புகளையும் இயக்க வல்லது, ஆனால் தான் உறுப்பற்று. மனதில் எல்லா ரெக்கார்டும் இருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர் இவர் சொற்பொழிவு சிவசுப்பிரமணியன் சார் வரார் அப்படின்னா அந்த ரெக்கார்டு என் மனசில் இருக்கும், இவர் பேர் சிவசுப்பிரமணியன், என்னுடைய சொற்பொழிவு கேட்க வர வரும் அப்படின்னு எனக்கு பதிவாயிருக்கும். அந்த பதிவு அப்படியே ரெக்கார்டாக இருக்கோல்லையோ, அது மாதிரி பதிவு அது தனியா உதாரண நிஷ்கலம். அதுக்கு வடிவம் இல்லை, ஆனால் எல்லாத்தையும் அது என்ன பண்ணிக்கிதே படி எடுக்குது. நிஷ்கலம் அதிகாரினம், அதிகாரினம்னா அடித்தாலும் உதைச்சாலும் மதைச்சாலும் நெருப்பில் போட்டாலும் தண்ணியில் போட்டாலும் காற்றுல வச்சு வேக வச்சாலும் நீ எப்படி டைட் பண்ணாலும் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது மாறாது, அப்படியே அந்த வடிவம் தான் விருஷாந்திதம். அந்த விஷபமாக நிற்கிறது எந்த வடிவம், அதுதான் விஷப ரூபம். அதுதான் நம்ம வெளியில் இந்த பண்ணின எல்லா விஷயமும் மாறி அங்கே சுவாமி ஆத்மஸ்வரூபமாக இருக்கார். யார் இந்த விஷாந்திகரங்கிறோ ஆத்மஸ்வரூபம், சிவன் வந்து ஆன்மா. உயிராய் உருக்கி என் ஆதுயிராய் நின்றானேன்னு சொல்லுவார். இந்த ஆன்மா கூட இந்த காலை ஆன்மாவை காலையாக சொல்கிற வழக்கம் அப்படியே அந்த வடிவத்தை எடுத்துட்டு நம்ம பண்ண பாவ புண்ணியத்தோடு அப்படியே வந்துடும். அப்போ கையில் சுவாமி வந்து சூழ வச்சுருப்பார், சுவாமிக்கு சூழம் வந்து எதுக்கு இந்த விஷாந்திக மூர்த்திக்கு கையை அப்படி வச்சுருப்பார், இல்லைன்னா மான் முழு ஏதாவது ஒரு ஆயுதம் கொடுத்துருப்பார். அந்த ஆயுதம், அந்த ஆயுதங்கிறது சரீர தத்துவம், நம்ம இதுவரைக்கும் எடுத்த பிறவியெல்லாம் கவுண்டரில் இருக்கும். பேயாய் கணங்களாய் பல்மிருகவாய் பறவையாய் பாம்பாய் பிரிதி பிரிவு இருப்பார் மாணிவாசன் தானே, எல்லாம் கவுண்டபிள். இந்த மாதிரி எத்தனை பிறவி எடுத்தான் எவ்வளவு பாவம் பண்ணாங்கிறது அப்படியே பின்னாடி இருந்து அப்படி கம்பீரமாக நிற்கும். அந்த தர்மஸ்வரூபம் தான் விஷம். இப்போ இந்த இடத்துல தர்மங்கிறது என்ன அப்படின்னா, பாவமா புண்ணியமா எது தர்மம் அப்படின்னா, அது இல்லை தர்மம்னா இயல்புன்னு, தர்மம்னா என்ன இயல்பு. எந்த பண்பு எதை விட்டு நீங்காதோ அந்த பண்பு அதனுடைய இயல்பு. சூரியனிடத்து இருளில், சூரியனிடத்து இருளில், இருளுங்கிற பண்பு எங்க இல்ல, புனலினும் தண்ணியன், தண்ணீரானது குளிர்ந்திருக்கக்கூடியது. அந்த குளிர்ச்சி இல்லைன்னா அது என்ன இல்லை,
தண்ணி இல்லை, மூக்கிற்கு புலப்படுவது அப்படின்னா பிருத்திவி, பிருத்திவி சாரம் உடையது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸ்வதர்மம், அந்த ஸ்வதர்மம் தான் இந்த விஷாங்கி. சிவதர்மம் இருக்கு, ஸ்வதர்மம் இருக்கு, பரதர்மம் இருக்கு, லௌகிக தர்மம் இருக்கு, வைதிக தர்மம் இருக்கு, சைவிக தர்மம் இருக்கு. தர்மத்தில் பல விதமான வடிவம் தர்மம் இருக்கு. இப்போ அமெரிக்காவில் பிறந்தேன்னா வேறு விதமான டிராஃபிக் ரூல்ஸ், வேறு விதமான சூழ்நிலைகளை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன், லௌகிக தர்மம். வைதிக தர்மம் அப்படின்னா நான் எந்த சமயத்தை சார்ந்தனோ அந்த சமயம் சார்ந்த ஆன்ம கொள்கையை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் சைவமாக இருந்தால் கைலாசம் போகிறேன்பேன், வைஷ்ணவமாக இருந்தால் வைகுண்டம் போகிறேன்பேன், அம்பாளாக இருந்தால் சிந்தாமணி கிரகத்துக்கு போகிறேன்பேன். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் பேர் இல்லைனாலும் வச்சுக்கோ, அதை பற்றி நான் சொல்லலை. இப்போ என்னது வைதிக தர்மம், அறிவு, அறிவு சார்ந்த லௌகிக தர்மம், வைதிக தர்மம் இப்படி தானே. சொதர்மம் அப்படின்னா நாம் இந்த பிறவியில் எவ்வளவு கலெக்ஷன் வச்சுருக்கோம், எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு புண்ணியம் வச்சுருக்கோம், எந்த சூழலில் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சொதர்மம். இதெல்லாம் தாண்டி தான் சிவதர்மம். அதனால் சிவதர்மம் சிரித்தாலே செக்கிடார மாதிரி ஒரு பெரிய உலகத்தில் பார்க்கறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. இப்போ சாட்சாத் பரமசிவன் சொல்லுவாங்க, காரணம் என்ன, அவ்வளோ அழகாக சொல்லுவார் சிவகர்மம் சிதைத்தானே. நம்ம என்ன சொல்கிறா, அப்பாவை கொள்வது பாவம், குருவை கொள்வது அதைவிட பாவம், வேதம் படித்த பிராமணர்கள் அதைவிட பாவம், எல்லா அடுத்தவன் பசுமாட்டை வாங்கி வச்சுட்டு பால் கறக்கிறது எல்லாத்த விட பாவம், என்ன அநியாயமாக இருக்கு. வார்த்தையை பாருங்க, சிவ தர்மம் சிதைத்தான். அவன் அவன் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற பால் தான் தெரியுது தவிர அடுத்தவன் பாலே அதை அடுத்தவன் கொடுத்தான், இவன் கொடுத்தான், உதைக்கிறவன் தந்தையார் அதெல்லாம் தெரியல. சிவகர்மம் சிதைத்தான் அது அதுதான் கோவம். புரியுதா உங்களுக்கு? அப்ப எது தெரியுதுங்க, சிவதர்மம் அவனுக்கு. அது மணல்ங்கிறதே அவனுக்கு என்ன தெரியாது, தெரியல. சிவன் நிற்கிறார், குளிச்சுருக்கார், அந்த இடத்துல காலை வச்சுக்கோ, தப்பு இல்லை, அவர் மேலே காலை வச்சு சிவன் தான் தெரிகிறார், அப்படிதானே. அதனால தான் அது மழுவாக மாறி அடிக்கணும், அதனால தான் அவனை அணைச்சி கொடுத்தார். சிவதர்மங்கிறது வேறு, அந்த மாதிரி ஆத்ம விலாசம் பேர் என்ன, ஆத்ம விலாசம். விலாசம்னா என்ன, முகவரி. விலாசம்னா என்ன, முகவரி, ஆன்மாவின் முகவரி. அப்படின்னா எந்த மூர்த்தி அது, ரிஷபாந்திக மூர்த்தி. இந்த ரிஷபாந்திக மூர்த்தி தான் ஆன்மாவின் முகவரி. ஆன்மாவை பற்றிய அறிவை, ஆன்மா எப்படி இருக்கும், இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உடம்புன்னு தான் நினச்சிட்ருக்கோம். இந்த உடம்பு இல்லாமல் நமக்கு என்ன வடிவம், சுபாவ வடிவமை. இது பஞ்சபூத சாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் சூரிய சாரம், சந்திர சாரம், மனசு வேறு இது கூட இருக்குது, புத்தி வேறு இது கூட இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாம் கலந்து ஒரு ஃப்ரேமாக இருக்குது, அப்படிதானே. இந்த ஃபோட்டோவில் பார்க்குற போது ஃப்ரேம் மரத்தில் இருக்குது, ஃபோட்டோ தாளில் இருக்குது, கீழே எழுத்து பதிவு பண்ணியிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை நமக்கு என்ன சொல்லுது, நம்ம பதிஞ்சு போது வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கேன். ஆனால் அதை பகுத்து புரிஞ்சுக்கணும். அப்படி பகுத்து பிரிஞ்சா இதில் என்ன இருக்குன்னா கொஞ்சோண்டு மரம், கொஞ்சோண்டு பேப்பர், கொஞ்சோண்டு வரும், அது மூணாக தான் பிரிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் யாராக வேணாலும் பிரிங்கோ, எதுவாக வேணாலும் பண்ணுங்கோ, அதை பற்றி நான் சொல்லலை. அப்போ அந்த அடிப்படை இத்தா பிரிகிற போது அப்படியே தனியாக பிரிஞ்சு நிற்கும் பாருங்கள். அந்த மாதிரி இந்த விஷாந்திக மூர்த்திங்கிறவர் கையில் இப்படி வச்சுட்டு அப்படியே நிற்பார், அப்படி தோல் அப்படி சாஞ்சின்னு இருப்பார். சக்தி இல்லை, அதனால் எது கூட சாயிறாரு. சக்திங்கிறது உடலுடைய அம்சம், உடல் நீங்கிய ஆன்மாவின் தாங்கியவனாய் சிவபெருமான் அப்படி கையில் அப்படி கம்பீரமாக. அப்போ இந்த மூர்த்தியை கும்புறவாளுக்கு உடல் வேறு, உயிர் வேறு என்பதை வாழும்போதே உணர்த்துகிற உணர்வு. எனவே வாழும்போதே உணர்த்துகிற உணர்வை அவர் அருள்வார், அதை பெற முயல்வோமா. ஐந்தன் மகாத்திருக்கிறார் தீரஸ்து ஒரே சொல்லுங்க. அதுதான் லௌகிக தர்மம். லௌகிக தர்மம்ங்கிறது என்ன, நம்ம கை கால் மனம் வாசம் காயத்தினால வெளியில பண்ற பொழுது அதுக்கு அதனுடைய விளைவா மனசுல பதிக்குதுன்னு சொல்றோம். அது நம்மளுடைய கை கால்களை வச்சு, நான் வாய் இருந்தா தானே திட்ட போறேன், கண் இருந்தா தானே தவறா பார்க்க போறேன்,
கையிருந்தா தானே ஓங்கி அடிக்க போறேன். அப்ப எல்லாமே இந்த கருவிக்கரணங்கள்ல வச்சு வரதோ இல்லையோ. இந்த தர்மம் தான் லௌகீக தர்மம். அதனாலதான் தர்மம் பல விதமா இருக்குன்னு சொல்றேன். தர்மங்கிறது சுபாவம்னு சொல்றேன். இப்ப நம்ம ஒரு உலகத்தோட தொடர்பு வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அந்த தர்மங்களை நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ மனு நீதி தர்மம் அப்படிங்கிறது அவன் வாழற காலத்துல என்ன இருந்தது? யாருக்கா இருந்தாலும் நீதி ஒண்ணுடா, அரசனா இருந்தாலும் நீதி ஒண்ணுதான். உயிரை சிதைப்பது கூடாது, அதர்மமா. அதர்மமா உயிரை என்ன பண்ணக்கூடாது? கர்மமா சிதைக்கலாம். போருக்கு போய் ஒத்தனு ஒத்தன் வெட்டிக்கிறான், மெடல் கொடுக்குறான். அதிகம் அவர் தானே சொல்றாரு, தன்னுடைய சுயநலம், தன்னுடைய தவறு, தன்னுடைய ஒரு கர்வம், அதனால பண்ணும்போது அது என்னவாயிடும்? அதுக்கு என்ன சமாதானம்? இந்த பசு அதோட கண்ணை இழந்தா எவ்வளவு வேதனைப்படுமோ அதே வேதனையை நாமப்படும். அதனால மந்திரியெல்லாம் மறைச்சாலும் அவன் என்ன பண்றான், எந்த ஊர்லயாவது பசு மணி அடிக்குமான்னு கேட்கிறான். பசு எந்த ஊர்லயாவது அடிச்சு பார்த்து அப்ப நியாயம் சொல்லுவேன் தானே அது என்ன கேக்குது. அப்ப அந்த கன்றை இழந்து அது என்ன துன்பம் அடைஞ்சதோ அந்த துன்பத்தை நான் அடைவேனாக, அடிக்கிறான். அப்படியே பிரத்யட்சமாக வராரு, எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறாரு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அது புற உலகத்தோடு நாம் கொள்ளுகிற தொடர்புகளோடு டு அண்ட் டோன்ட், அது என்ன அதானே டு அண்ட் டோன்ட் சொல்றீங்களே, செய்வது செய்யக்கூடாதது அப்படிங்கிறது. இந்த ஆத்மாங்கிறது சுபாவம். வீடு கருங்கல்லால், இது கோயில் கருங்கல்லால் ஆனது, கதவு வந்து மரத்தினாலான சுபாவம். இது இதுவும் தர்மம், அதுவும் தர்மம். அது வேற தர்மம், இது வேற தர்மம். இந்த தர்மத்தையும் அந்த தர்மத்தையும் குழப்பிக்க கூடாது. அப்படிதானே, அன்னத்தின் தர்மம் இது, பாலையும் தண்ணியும் பிரிச்சு கொடு. அப்படிதானே, காலையின் தர்மம் இது, தின்னதையெல்லாம் உட்காந்து அசப்படும், சாப்பிட்டு அப்புறமா அசப்படும். முதல்ல நான் சாப்பாடை சாப்பிடுவேன், அப்புறம் வாயை எப்படியே பண்ணிட்டு இருப்பேன்னா தப்பா எடுத்து போனா என்ன? அது மாதிரி நம்ம செய்வோமா? அது யாரோட தர்மம்? நம் மனம் அசை போடும், அப்படிதானே அசை போடுகிறது. அப்போ அதோட தர்மம், அந்த தர்மம் வேறு, இந்த தர்மம் வேறு. இது செய்வது விடுவது, அது என்னை விட்டு நீங்கவே நீங்காது. இது செய்யவும் முடியும், விடவும் முடியும். அப்படி எது உன்னை விட்டு விலகி நிற்கவும் முடியும், உன்னோடு சார்ந்து நிற்கவும் முடியுங்கிற பண்பு இருந்தால் தான் லௌகிக தர்மம் வரும். இந்த சுபாவ தர்மம் வரும்போது என்னை விட்டு விலகவே விளையாது. இந்த துண்டு வந்து காவியாக இருக்குன்னா நூல் காவியாக இருக்கு, நூலை பிடிச்சிட்டு தான் வேண்டியது. அதில் என்ன நிறம் இருக்கோ அதே இதில் வரும். இந்த தர்மமும் அந்த தர்மமும் குழப்பிக்க கூடாது. நீங்கள் கேட்கறது டூ அண்ட் டோ, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அது வெளியுறவுத்துறையோட சம்மந்தப்படுது. வெளியுறவுனா என்ன? இந்த உடலோட வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் வெளியுறவு தான். இந்த உடம்பு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா தான் சுதர்மம். உடலுக்கு உள்ளே சுதர்மம், உடலுக்கு வெளியில் பரதர்மம்ல. அதனால் அந்த நுட்பத்தை நம்ம உணர்ந்துக்கணும். மனு தர்மத்துக்கும் இப்போ நான் சொல்கிற தர்மத்துக்கும் வித்தியாசம். அது அடுத்த வார சிந்தனையாக அஸ்வாரூடமும் அயம் பிரம்மஹாத்ரோத்ராபிவிருத்தி ரஸ்தூர்.